தலைவர் அவர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, மணமக்களுக்கு வாழ்த்துரை சொல்ல வந்திருக்கிறவர்களே, அன்பாட பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மாவட்டம் கருக்காக்குறிச்சியைச் சேர்ந்த பெருமைவாளர்கள் மயில் வாகனன் பார்வதி ஆகியோரத மகள் முத்தமிழவர்களுக்கு, இதே புதுக்கோட்டை மாவட்டம் பெரியவர்கள் குணசீலன் ரஞ்சிதமாகியோரது மகன் ஜெயசீலன் ஆகிய இருவருக்கும் இந்த வாழ்க்கை ஒப்பந்த உறுதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாங்கள் எல்லையில் வாழ்க்கையிலே இறைவர்களாக துணைவர்களாக இருந்து ஒன்றுபட எல்லா துறைகளிலும் சமமாக ஈடுபடுவோம். பொருளாதாரம், அரசியல், சமூகம், ஸ்தாபனம், தத்துவம், கலாச்சாரம், இயற்கை ஆகிய துறைகளிலே உலகம் உள்ளடக்கி கொண்டிருக்கும். இந்த துறைகள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் தங்களுடைய பாடியை சமத்துவத்தோடு, சம உரிமையோடு, வேறுபாடு வித்தியாசங்களாக துறைவர்களாக இருந்து செயல்படுவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் தீர்மானம். திருமணம் கூட நேரம் அதிகமாகிவிட்டதை விட காலம் கடந்தது. இது பழைய கால முறைகளிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது. ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய பழைய ஒலிகளும் இங்கே எதிரொலிக்க செய்யலாம். இந்த திருமணத்தில் வேறு உள்ள திருமணத்தை நடத்துவதை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். மற்றதெல்லாம் நிறைய பேர் பேசி இருப்பார்கள். குறுகிய காலத்திலேயே முடிக்க வேண்டும். இந்த திருமணத்தை செய்திப்பத்தில் நமக்கெல்லாம் உள்ள ஒரு சின்ன வருத்தம், ஒரு வேதனை, இந்த திருமணங்களை எல்லாம், குடும்ப திருமணங்களை எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் செய்ய வேண்டும், எங்களுடைய பாரம்பரியம் எப்படி வளர்ந்து வந்து நிற்க வேண்டும் என்றெல்லாம் சிறையில் நீண்ட நேரம் செலவழித்து பேசி கொண்டிருப்பாரு அந்த லேடி. சரி, அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் கூட எடுத்து சொல்லுவதற்காக இங்கே கொஞ்சம் முதல் பேச்சாளராக கூட போட்டிருந்தாரு அந்த தியாகவும். ஹலோ ஹலோ. வர முடியாத இக்கட்டான நிலையில், தவிர்க்கப்பட வேண்டிய நிலையிலே வர முடியவில்லை. ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி, ரெண்டு குடும்பத்தினரும் இதில் தெளிவாக திருப்தியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள், பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், நடத்துகிறார்கள். இந்த திருமணத்தை சுருக்கமாக முடிச்சிருவோம். எப்படின்னா, முதல்ல நம்முடைய ஜெயசீலன் அவர்கள் ஒரு உறுதிமொழியை படிப்பார். நான் எழுதி படிக்கிறேன். படித்து முடித்தவுடன் அதனுடைய அடையாளமாக அவருடைய பெற்றோர்கள் எடுத்து கொடுக்கிற மலர் மாலையை பெண்ணுக்கு சூட்டுவார். இது ஒரு கட்டம். அதுக்கு அடுத்தது முத்தமிழ் தன்னுடைய உறுதிமொழியை படித்து அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறது.
அதற்கு பின்னாலே அவருடைய பெற்றோர்கள் எடுத்து தருகிற மலர் மாலையை அந்த திருமண ஏற்பின் உறுதி ஏற்பினுடைய அடையாளமாக இவர் கருதி. இந்த ரெண்டு நிகழ்ச்சியை முடிச்சதுக்கு பிறகு அவருடைய பெற்றோர் எடுத்து தருகிற மங்கள நாணை மணமகளுக்கு சூட்டுகிறார். அவ்வளவுதான், திருமணம் முடித்து விட்டது, ஒரு ஏற்பு முடித்து விட்டது. மிக சுருக்கமான காலத்தில் ரொம்ப நீண்ட மணிக்கணக்கில் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் எல்லாம் எங்கெல்லாம் பூந்து புறப்படுற வேலைகள் எல்லாம் நான் வைத்துக் கொள்ளவில்லை, கச்சிதமாக. அன்பானவர்களே, திருமண நிகழ்ச்சி திருப்திகரமாக ஒரு தெளிவான உறுதியேற்போடு முடிந்து விட்டது. இதனை ஒட்டி அவர்களை மணமக்களை வாழ்த்தி அவர்கள் வாழும் அறிவுரைகளையும் அறிவொழிகளையும் மற்றவர்கள் சொல்ல இருக்கிறார்கள். திருமண நிகழ்ச்சி முடிவுற்றதோடு ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்ளுகிறேன். இந்த உறுதியேற்பை செய்து கொண்டவர்கள் உறுதியாக வாழ முடியுமா, வாழ்வார்களா என்ற ஐயப்பாடியாருக்காவது ஒரு வாழ. வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ரகசியம் அல்ல, புதுசா போய் கற்றுக்கிறதுக்கு இல்லை. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதில் புகுந்து அதில் நம்முடைய நிலையை வென்றெடுப்பது சங்கடமும் அல்ல. ஆனால் ஒன்றிலே தெளிவாக இருக்க வேண்டும், அது சமூகமாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அந்தந்த துறைகளில் நிலவுகின்ற சூழலை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த சூழலில் தன்னை பொருத்தி கொண்டு அந்த சூழலை மாற்ற போராடுகிறவன் தோல்வியை கண்டது. காண முடியாது, காண வேலையே இல்லை. வெற்றி இல்லை என்பதெல்லாம் தோல்வியாகிவிட்டார். அந்த எதிரும் முதலமான வார்த்தைகளில் தோல்வி இத்தகைய உறுதியேற்பு திடமான மாணவர்களுக்கு கிடையாது. சூழலை புரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, இது பெரிய பட்டம் கட்டம் படிச்சுட்டு வந்தாதான் தெரிஞ்சுக்கிறாங்கிறது இல்லை. பட்டறிவும் படைப்பறிவும் இருந்தாலே சூழலை புரிந்து கொள்வது சுலபம். இவர்கள் சூழலை புரிந்து கொள்வதுதான் என்ன, ஒண்ணு கஷ்டம் இல்லாததுதான். அந்த சூழல் என்பது சுற்றுச்சார்புகள் புரிந்து கொள்வது. சுற்றுச்சார்புகள் தான் யாருமே ஒரு சுற்றுச்சார்புக்கு இடையில தான் வாழும், அதுதான் அவருடைய வாழ்நிலை, சமுதாய நிலை, ஒரு அமைப்பு நிலை கூட அதுதான். அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வது, சுற்றுச்சார்புகளை புரிந்து கொள்வது, சுற்றுச்சார்புகளுக்கு இடையிலே உள்ள முரண்பாடுகளை புரிந்து கொள்வது, அந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட போராட்டங்களை புரிந்து கொள்வது, அவ்வளவுதான். இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வது புரிஞ்சு விட்டோம். அனுபவங்கள் மேல நமக்கு ஆசானே அனுபவம் தான், அதனால அதில் நிறைய கற்றுக்கணும். சூழ்நிலையை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அந்த சூழ்நிலையை தன்னை பொருத்திக் கொள்ளும். சூழ்நிலையில பொருந்தி கொள்வது சுலபம், ஆனால் பொருத்தி கொள்வது கடினமான வேலை. இந்த சூழ்நிலை ஊரில் எப்படி இருக்குங்க, அதில் போய் பொருந்தீங்க அப்படின்னா ஊரோடு ஒத்து போகிற மாதிரி ஆயிடும். பொருத்தி கொள்வது என்று சொன்னால் அந்த சூழலில் கரைந்து விடாமல் அந்த சூழலிலிருந்து தனிமைப்பட்டு விடாமல் அந்த சூழலில் தனித்துவத்தை இழந்து விடாமல் இணைவதற்கே அதுதான் பொறிச்சு கொள்ளும்.
இத்தனையும் சூழலை மாற்றுவதற்காக போராடத்தான். அந்த சூழலே ஐக்கியப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கல. இதனை தெளிவாக செய்பவர்கள், இந்த பாதையை சரியாக கடைபிடிப்பவர்கள், வெற்றியின் அறிகுறிகள் ஒழுக்கமில்லை. அத்தகைய நல்ல பாதையில் மணமக்கள் இருவரும் சம உரிமையோடு கலந்து ஒன்றி ஐக்கியப்பட்டு, அது களவாழ்வாக இருந்தாலும் சரி, இல்வாழ்வாக இருந்தாலும் சரி, நல்ல பாக்கிறோம் இல்லையா, இல்வாழ்வு, பொது வாழ்வு, சிறை வாழ்வு, களவாழ்வு, இப்படிப்பட்டது இத்துணை வாழ்வையும் சந்திப்பதற்கு அவர்கள் வீடு பெற்றிருப்பார்கள். அந்த பாதையிலே அவர்கள் நடமாட என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி மேடம்.